Hi friends, எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். குக்கரில் ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பெரிய சைஸ் மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கப் சுகர், அரை கப் ஆயில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்ல ஸ்பீடில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இது இப்போது ஒரு பெரிய பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இதில் நம்ம சலித்து வச்ச ஒரு கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அதையும் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம விஸ்கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு க்ரீமி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேக்கோட அந்த ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த விஸ்கை எடுத்து பார்த்தா இந்த மாதிரி க்ரீமு மடிப்பு மடிப்பாக விழும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அந்த கேக்கோட க்ரீமெல்லாம் ஊற்றுறதுக்கு குக்கருக்குள்ளே இன்சர்ட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஆயிலை நல்லா சுற்றிலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாத்திரத்துக்கு அடியில் வைக்கிற மாதிரி ஒரு பட்டர் பேப்பரோ இல்லை ஏ ஃபோர் ஷீட்டோ இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நோட்டோட பேப்பரோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு அதுலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக்கோட க்ரீமை அதில் ஊற்றி இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பபுள்ஸ் எல்லாம் போகிற மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு அதில் இந்த மாதிரி பொடி உப்பையோ இல்லை மணலையோ போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது 10 நிமிஷம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்கிற அந்த கேக்கோட க்ரீமை வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை வச்சு அந்த குக்கரில் ரப்பர் ஷீட்டை போட்டு இதை மாதிரி மூடி வச்சுக்கோங்க. விசில் போட வேண்டாம். இப்போது குக்கரை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 40 நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ண விட்டுக்கோங்க. 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கேக்கு இன்னும் ரெடி ஆகலை, உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. எனக்கு 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சா பார்க்குறக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கையோ இதே மாதிரி ஒரு கம்பியோ உள்ளே விட்டு பாருங்கள். அது நல்லா அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த கேக்கு பாத்திரத்தை கவனமாக வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நல்லா குப்புற போட்டு அந்த பாத்திரத்தை கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அந்த வெளியில் இருக்கிற அந்த ஷீட்டை வந்து கவனமாக எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட பீட்டரோ ஓவனோ இல்லாமலேயே குக்கர்லேயே நமக்கு சாஃப்டான கேக்கு, நமக்கு ஸ்பாஞ்ச் கேக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே ப்ளஃபியாகவும் எல்லா பக்கமும் நல்லா வெந்து ரொம்பவே நல்ல சாஃப்டாகவும் இந்த கேக் இருக்கும். ருசியும் நல்லா அபாரமாக இருக்கும். இதை நம்ம பீஸ் போட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த டெலிஷியஸான கேக்கோட ஒரு அருமையான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 18, சிறப்போடு பூசணி செல்லாது வானம், வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. அப்படின்னா இந்த உலகத்தில் மழையே பெய்யாமல் இருக்குமானா நம்ம வானத்தில் இருக்கிற கடவுளுக்காக செய்யப்படுற அந்த திருவிழாவும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் கடவுளை நினைக்கிற வழிபாடும் நமக்கு இருக்காது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.